அதாவது நம்மளோட பாஜக இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மூணு வியூகம் சரிங்களா, அதை வச்சு பார்க்க போறோம். ரெண்டாவது இதை வச்சு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை பற்றியது, அதை வச்சு பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பாஜக சரிங்களா, இப்ப வரைக்கும் பாஜக வந்து ஒரு தோல்வி பயத்துல இருக்காங்க சரிங்களா. அப்படி இருந்தும் ஒரு மூணு வியூகத்தை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது என்னென்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஊழல் சரிங்களா, ஊழலை வச்சு மறைச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பாஜக பண்ணாத, இப்போ வரைக்கும் பாஜக பண்ணாத ஊழல்கள் ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம எல்லாம் தெரியல, மறைச்சி வச்சுருக்காங்க சரிங்களா. இதை வந்து யாருமே கேட்கலையே அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, கேஸும் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். அது யாரும் அமைச்சர்களை வந்து யஷ்வந்த் சின்ஹா அண்ட் அருண் கோரி அட்வொகேட் பிரசாத் பூஷன் சரிங்களா, இவங்க மேலே தான் கேஸ் போட்டிருக்காங்க. வழக்கு தொடர்ந்து இருக்காங்க, இருந்தும் அது வந்து வெளிவரப்படவில்லை, மூடி மறைச்சிருக்காங்க சரிங்களா. அண்ட் அது மட்டும் இல்லை, நமக்கு ரஃபேல் போர் விமானம் தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. ரஃபேல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஊழல் விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரஃபேல் கொள்முதல் பண்ண விஷயத்தில் வந்து ஊழல் பண்ணதாக வந்து நியூஸ்லேயே பிபிசி நியூஸ்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பரவிச்சு, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு. கடைசியில் வந்து அப்படி போய்னா போய் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அது வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குது சரிங்களா. அது அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வியூகத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் அதை மட்டும் இல்லை, ரெண்டாவது வியூகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை யூஸ் பண்ணி மக்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. ஸோ சொல்லப்போனால் இப்போ இது வந்து நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா. பக்ரீத் அன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒருத்தர் இறந்துருக்காரு, ஒரு ஹேண்டிகேப்ட் சரிங்களா. நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், ஸோ சமூக வலைதளத்தில் பார்த்தேன், அது அவர் பேச ஞாபகம் இல்லை. அவரோட ஃபேமிலி வந்து கதர்றாங்க அவர், அதாவது அவங்க அந்த நபர் வந்து மாட்டு அதாவது இறந்த மாட்டோட எலும்புகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து போலீஸ் செக் பண்ண வந்திருக்காங்க. செக் பண்ணும்போது ப்ராப்பராக விஷயத்த சொல்லியிருக்காங்க கூட, இவர் சொன்ன உடனே உலக தொடர்ந்து கண்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இல்லை நீ மாட்டை தான் அடிச்சு கொண்டு போகிறி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி கலவரக்காரர்களை வந்து இவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ இப்போவும் பாதிக்கப்பட்டது அந்த ஃபேமிலி, ஃபேமிலி வந்து இப்போ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விஷயம் போக, இப்படி பல சொல்லிக்கிட்டே போனோம். உத்தரப்பிரதேசமாகட்டும் குஜராத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்குது. பக்ரீத் அன்னைக்கு வந்து அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மசூதிக்கு மேலே வந்து இந்த இந்துக்கு ஒரு கொடியை போடுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பல அக்குருமங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த சங்கி பயன்கள்லாம் சரிங்களா. இந்த ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, கையில் ஒரு கம்பு கட்டி வச்சுக்கிட்டு நடக்கிறதாகட்டும், அவ்வளோ சுதந்திரமாக போகிறாங்க. அதுக்கு அது காரணம் என்ன, இங்கே வந்து பாஜக காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படி ஒரு திமுரு. ஆனால் இதுதான் இந்த ஆட்சி அதிகாரம். இப்போ வரைக்கும் பிரிட்ஜ் பூசல் ஒருத்தர் ஒரு கேவலவாதி ஒருத்தர் இருக்கான் சரிங்களா, டெல்லியில் பெண் மல்யுத்த வீரர்கள் வந்து போராட்டத்தை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ வரைக்கும் நம்மளோட மூலிஜிவே வாட்ச் பண்ணலை, எந்த ஒரு தீர்வும் சொல்லலை. அவங்க இப்போ அதாவது இப்போ வீடியோ படம் இந்த சமயத்தில் கூட அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா. மூணாவது யுகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை பிரிக்கிறது சரிங்களா. இப்போ அது ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சிருக்கும், சிவசேனா ஒரு கட்சி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. சிவசேனா கட்சியை வந்து பிரிச்சுட்டாங்க, பிரிச்சது யார், பாஜக காரங்கதான் பிரிச்சுருக்காங்க. பிரித்து உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ அந்த உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸ் பக்கம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே சரிங்களா, இவர் வந்து இப்போ பாஜக பக்கம் ஆதரவு தெரிஞ்சிருக்காரு. மகாராஷ்டிராவில் வந்து சரிங்களா, மகாராஷ்டிராவில் வந்து இப்போ வந்து சிஎம்மாக இருக்காரு. இப்போது நம்மளோட ஏக்நாத் ஷிண்டே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம தெரியாமல் வந்து சென்ட்டமோ அப்படின்னும் கன்ஃபியூஸில் இருக்காரு. எப்போ வேணாலும் அவர் வந்து மறுபடியும் உத்தவ் தாக்கரோட பேசுகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து எம்சிஎஸ் கட்சி சரிங்களா, சரத் பவர் விசஸ் அஜித் பவர், இந்த கட்சியை வந்து பிரித்தாங்க சரிங்களா. இந்த கட்சி பிரிக்கும் போது தான் இப்போ பெருசாக ஒரு விஷயங்கள் பூதாகரம் அடிச்சது. அஜித் பவருக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய வந்து பேசு பொருளாகியாச்சு அஜித் பவர் வந்து அந்த பக்கம், அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள அங்கே ஒரு பதவியை கொடுத்து வாங்கிட்டாங்க சரிங்களா. இப்போது அஜித் பவர் வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்காரு. இப்போ அடுத்ததாக இவங்களோட இலக்கு எதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் சரிங்களா. நிதிஷ்குமார் வந்து தெரிஞ்சுருக்கோம், அவரோட கட்சியை வந்து பிறக்கிறது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இவர் சரிங்களா. இது ஒரு பக்கமே இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகுல் காந்தியை பற்றியது. அதாவது நம்ம ராகுல் காந்தி வந்து அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது சரிங்களா. குஜராத் உயர் நீதிமன்றத்தில் போய்
தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த குஜராத் எதுக்காக 2019 மோடி அப்படின்னு பேர் திருடர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு அவதூறு காரணமாக வந்து ராகுல் காந்தி மீது வந்து புகார்கள் அளிக்கப்பட்டது, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் இப்போ ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. இடங்க தெரியுதுல குஜராத்தை சொல்லவே வரலாம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா கூட அவங்க சொல்கிறது தான் சட்டம் இல்லை சரிங்களா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா குஜராத் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே உள்ள நீதிபதியை வந்து மாற்றிருக்காங்க. ராகுல் காந்தி கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு நீதிபதி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சரிங்களா. அதாவது நம்ம ராகுல் காந்தி வந்து அவங்களோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதனால் மட்டும் இல்லை தண்டனை வந்து மறுக்க முடியாது அப்படி தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஊடகப்பிரிவு பொது செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அப்புறம் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா. உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் குஜராத்தில் இல்லை காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாஜகவோட ஒரு பயத்தோட அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஸோ ராகுல் காந்தியால் மட்டும்தான் முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து எல்லாருமே மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம ராகுல் காந்தியை வந்து பப்பு பப்புன்னு கேள்விக்கை பண்ணாங்க. ஸோ பாரத் ஜோடோ பயணம் சமயத்தில் சரிங்களா. ஆனால் யாருமே எதிர்பார்க்க விஷயத்தில், அதாவது மோடி அமித்ஷா எதிர்பார்க்க சமயத்தில் அவர் அந்த பாரத் ஜோடோ பயணத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க. அதனால மட்டும் இல்லை மக்கள் வந்து அவர் பின்னாடி அணி திரளாங்க சரிங்களா. மக்களோட சப்போர்ட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ அப்போ வந்து அவர் ஒரு ஒரு சரியான லீடராக மாறுறார். அப்போ ஒரு சரியான லீடர் வரும்போது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதாவது நம்ம பாஜக மோடி அமித்ஷாக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பயிர் எறியும். அவங்க ஃபேஸ் சுருங்கி போச்சு, அது மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷம் கலையிருந்து போச்சு சரிங்களா. இப்போ மறுபடியும் இப்போ மணிப்பூரில் போய் பார்த்துருக்காங்க. மணிப்பூரில் போய் பார்க்கும்போதும் அவர் கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவும் தூங்கிக்க மாட்டாங்க, அழுதுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஆட்சி போக போகுது அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ராகுல் காந்தி வந்தால் இவங்களோட ஆட்சிக்கு கண்டிப்பாக தோல்வி உறுதி அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சில சதித்திட்டங்கள் பண்ணுறதா தான் இந்த நீதிமன்ற விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ ராகுலோட விஷயத்தை இப்போ தடையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சரிங்களா, தந்தையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிகே சிவகுமார் வந்து ஒரு பதிவில் போட்டிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா நியாயம் வெற்றி பெறாதது பெரிய துரதிருஷ்டமாக இருக்குது, அது இந்தியாவோட படுகொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தலைவர்கள் வந்து ராகுலுக்கு வந்து இரங்கு அதாவது அவங்க ட்விட்டர் மூலமாக வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ராகுல் காந்தி வந்து உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணி அவங்க வெளியே கண்டிப்பாக வராது ஒரு ஃப்ரீடமும் வந்து எலெக்ஷன் நிற்பார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார், மோடியை துரத்துவார், மோடி அமித்ஷா எல்லோரும் சிறைக்கு வைப்பாங்க, கண்டிப்பாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜெயிலில் சொல்லுவாங்க கண்டிப்பாக மோடி சரிங்களா. அவங்க என்னென்ன விஷயத்தில் பண்ணிக்காங்கனோ. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்துட்டு கமெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம் சரிங்களா. கண்டிப்பாக மற்றொரு பதிவில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். நன்றி, வணக்கம். வீரமே ஜெயம்.